ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் அப்டேட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசிலிருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழக அரசினுடைய இசேவை மையத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம். சூப்பரான வேலை, வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் அப்படியே அப்டேட் செஞ்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹோம் பேஜ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான வெப்சைட்டில் தான் வந்து உங்களை கொண்டு விடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெரியர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு தகவலை போட்டிருப்பாங்க. என்ன மாதிரியான போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து காலிடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி பேஸ்ட் சொல்யூஷன் ஃபார் த அசைன்டு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. டேலி எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் பி கன்சைடர் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க, எல்லாமே பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஇ இல்லைனா பிடெக் முடிச்சுக்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிஇ இசிஇ இல்லைனா எம்சிஏ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபார் கேண்டிடேட் ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு வந்து 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீ சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,600 39,100 வாங்குறவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரைவேட் செக்டராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சிஸ்டம் அனலைஸ் டீம் லீடர் பண்ணுறதில் வந்து உங்களுக்கு கேபபிள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கான சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 75,000 பெர் மந்த் தராங்க அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் தான், அதை வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அப்ளை பண்ணணும் பார்த்திங்கன்னா உங்களுடைய தகவலை வந்து இந்த இமெயில் ஐடிக்கு தான் நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 25/8/2020க்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இது போல் நிறைய தகவல் தெரிஞ்சிக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.